ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முருங்கைக்கீரை வச்சுட்டு ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். களி கிண்டிட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கும் போது இது கூட நான் ஒரு பொருள் போட்டு செய்ய போகிறேன். கிராமங்களில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க, இது எப்படி ஈஸியாக செய்யலாம், அது மாதிரி களியும் எவ்வளோ ஈஸியாக கிண்டலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம். அதில் 500 மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும். இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி, இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த கரண்டியிலே 2 அளவுக்கு நம்ம வந்து துவரம் பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் நம்ம போடுறோம். இதில் 7 பேர் தாராளமாக சாப்பிடலாம் இந்த சாம்பார். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கழுவிக்கலாம். பாருங்கள், இந்த பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வேகும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 1/4 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இதுலேயே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் நம்ம பருப்பு வேக வைக்கும் போது போட்டுக்கோம். பாருங்கள், இந்த பருப்பு வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். பாருங்கள், இது வந்து தூள் பெருங்காயம், அதாவது குருண பெருங்காயம். இது வந்து 1 அளவுக்கு இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மட்டும் இது வந்து 4 விசில் வச்சுட்டு 2 ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இது அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ 2 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்குவோம். இப்போது தேங்காய் வந்து ஒரு 3 சில்லு அளவுக்கு, பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 அளவுக்கு ஜீரகம், 1/2 அளவுக்கு சோம்பு இதிலே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 அளவுக்கு கடலை மாவு இருக்குல்லையே அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பச்சை மிளகாய் இதில் ஒன்று சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு இந்த கடலை மாவை நம்ம அரைச்சி ஊற்றும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், சாம்பார் நல்லா திக்காக இருக்கும். இது நல்லா விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கப்பா, பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை சும்மா ஒரு வாட்டி ஒரு கடை கடைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பருப்பு வந்து, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இப்படி இருந்ததுன்னா இந்த சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் 2 கைப்பிடி அளவுக்கு கீரை, முருங்கைக்கீரை வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரையும் இதிலேயே போட்டுடலாம். இது 1 வெந்துடும், அதனால் நீங்கள் வந்து இதுக்கு வதக்கிட்டுலாம் போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வெந்துடும். இது
ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ அது வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டு சாம்பார் பொடி, அதாவது உங்ககிட்ட எந்த சாம்பார் பொடி இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கோங்க. இது வந்து 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது புளியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இது மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். இது 1 கொதி வரட்டும். பாருங்க 1 கொதியிலேயே இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த எழுத எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் மிக்சி ஜாரில் மசாலாம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம். பாருங்க பார்க்கவே நல்லா ஜம்மன் இருக்குது. இப்போ கொஞ்சம் நீத்த மாதிரி இருந்தது இல்லையா, இந்த கடலை மாவு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா திக்காயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும் கீரையோடு சேர்ந்து. அதுக்குள்ளே இதுக்கு 1 தாளிப்பூ நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கீரை சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு வெந்தயம்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதில் 1/10 மிளகும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இதில் வந்து 1 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன், முழுசாக போட்டுக்குங்க. இதில் என்னதான் முருங்கைக்கீரை போட்டிருந்தாலும் கருவேப்பிலை கொஞ்சம் போடும் போது நல்லா மணம் கொடுக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு மட்டும் இதில் சேர்த்துருவோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இப்போ வந்து இதை நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். பாருங்க சூப்பரான முருங்கைக்கீரை வச்சுட்டு நல்ல ஜம்மன் 1 சாம்பார் வச்சுருக்கோம். 1-2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம ராகி களி இதை கிண்டிக்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றியிருக்கோம், 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த களிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துருவோம். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டெல்லாம் தட்டாதீங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதனால் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த ராகி மாவை இதில் போட்டுடலாம். கையில் தான் அதை கரைக்கணும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் செய்யலாம், நான்ஸ்டிக்லேயும் செய்யலாம், இல்லைனா கெட்டி பாத்திரத்துலேயும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துலேயும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பாருங்கள் இப்போ வந்து தண்ணி நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். அதாவது ராகி மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மாவு வந்து நல்லா வேகணும். தண்ணி பத்தலை அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு டயரியா போயிடும். அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா வேக வச்சுக்கணும், நல்லா வேக வைக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். களி கிண்டும் போது இந்த மாதிரி அடிபாகம் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுட்டு கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் களி நல்லா கெட்டியாயிடுச்சு. 1-2 நிமிஷத்தில் நம்ம களி கிண்டிடலாம். இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள்.
மறுபடியும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவை லேசாக இப்படி தூவி விட்டு கிளறினீங்கன்னா இந்த சூட்லேயே அது நல்லா வெந்துடும். ஆனால் இப்போ நமக்கு இந்த பக்குவமே கரெக்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆடை மாதிரி படிஞ்சு சாம்பார் வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராகிடுச்சு. பாருங்க, கீரையும் நல்லா வெந்துருச்சு, சாம்பாரும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு இதை பரிமாறிக்கலாம். பாருங்கள், இப்போ களியும் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ வந்து கெட்டியாக தான் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் எடுத்து வச்சு பரிமாறும் போது நல்லா கெட்டியாயிரும். இப்படி இருக்கும் போது இது நல்லா வெந்து நல்லாயிருக்கும், நமக்கு வந்து வயிற்றுக்கு எந்த ஒரு கேடும் செய்யாது. பாருங்கள், சூப்பராக நல்லா ஜம்முன்னு வந்து நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை சாம்பார் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்பயும் செய்கிற சாம்பாரோட இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இதில் கடலை மாவுலாம் போட்டிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப கூடுதல் சுவை கிடைக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நம்ம இந்த களி எடுத்துடலாம். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும். பருப்பு சாம்பார் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஊற்றி சாப்பிடணும். எடுத்து இப்படி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இல்லை இதை தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாளுக்கு மோர் போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கை ஈரம் பண்ணிவிட்டு இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒட்டவே ஒட்டாது, உருட்டி சூப்பராக இருக்கு. நம்மக்கிட்ட ராகி மாவு வாங்கினவங்களாக இருந்தால் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இரோட மச்ச சமையல். தேங்க்யூ.